வேதத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 22-23 இந்த 2 வசனங்கள் சொல்லப்படுது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று வேதத்துல வாசிக்கிறோம். சொல்லும்போது நம்ம சில காரியங்கள் எடுக்கும்போது வந்து ஊழியத்திலும் சரி மற்ற நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, சில சமயங்களில் நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க ஒரு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த காரியங்கள் அது நமக்கு தகுதியானதா, அது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவானதா என்று நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக ஊழியத்திலையும் சபையிலும் இதை குறித்து நாம் கவனிக்கிற காரியமாக இருக்கிறது. எப்படி வேண்டாலும் நம்ம இருக்கலாம் வாழலாங்கிற ஒரு காரியம் வந்து அது தகுதி இல்லாததான் இருக்கும், அங்கே பக்தி விருத்தி காண முடியாது. அப்போ சபையில் கூட பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை விட்டுவிட்டு மனுஷனை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி அது தகுதியாகும், அது எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவாகும்? அப்ப சொல்ல போகும்போது பார்த்தீர்கள் என்றால், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இது செய்யறதுனால எனக்கு தப்பு இல்லை, இதனால நான் வந்து தவறு செய்யலை, பாவம் செய்யலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த காரியமும் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துறதாக இருக்கிறது, எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஊழியம்னு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நிறைய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஒரு போதகருக்கு அவருக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உள்ள காரியங்களில், ஸோ ஆலயத்தில் வருகிற வருமானத்தில் கூட அவர் அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் காணிக்கை எல்லாமே, தசம பாகம் எல்லாமே அவரே எடுத்து அவருடைய அவருடைய காரியத்துக்காக அதை செலவு செய்கிறது வந்து அது தகுதியாக இருக்குமா, அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா? ஸோ இதை உணர்றவளாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது மோஸ்ட்லி. அது இல்லாமல் என்ன பண்ணுகிறோம்னா, இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை அதிகமாக நம்ம வேற நமக்கு ஏற்றாறு போல நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இங்கே எந்த இதில் சொல்லப்பட்டிருக்குன்னா 20வது வசனத்தை சொல்லுது, அஞ்சானிகள் பலியிடுகிறவளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடார்கள் என்று சொல்கிறேன், நீங்கள் பேய்களோட ஐக்கியமாக இருக்க எனக்கு மறந்தில்லை. அப்போ நம்முடைய ஞானம் என்ன ஆகுறதுன்னா, சில சமயங்களில் ஸோ மற்றவர்களுக்கு அது ஒரு காரியமாக இருக்கலாம், பலியிடுற காரியம், அதாவது பூஜை பண்ணி பூஜை பொருட்கள் அதை வந்து நம்ம சாப்பிடுகிற காரியத்தை பார்க்கும்போது இது சாப்பாட்டு காரியம் தானே. ஸோ இதனால் என்ன, இது நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுக்குள்ள போது வெளியே வருது, அதை நம்மளை தீட்டுப்படுத்தாது, அதனால் ஏன் இதை சாப்பிட்டா என்ன, இதில் என்ன தவறு இருக்குது, சாப்பாடில் போயிட்டு என்ன, ஆண்டு சொல்ல நீ எதையும் ஜெபம் பண்ணி சாப்பிடு ஒன்றுமே தீட்டில்லை அப்படின்னு சொல்கிறாரு என்று சொல்லி பல வசனங்கள் மூலமாக நம்ம வந்து திருப்திப்படுத்தலாம், அல்லது இது சரி என்று சொல்லி தனக்குள்ளே அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது தகுதியாகுமா, அது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா என்று சொல்லும்படியாக இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ சொல்லப்படுது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. சரி, அது பொருளாக இருந்தால் கூட ஆண்டவர் சொல்லும்போது வந்து என்ன சாப்பிட்டாலும் அது வந்து நம்மளை தீட்டுப்படுத்தாதுன்னு இருக்குது. அப்படி அந்த சாப்பாட்டில் தீட்டுப்படுத்தாது, அதனால் இதை ஏன் நம்ம செய்யணும், இதை செய்தல என்ன தவறு என்று கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் இது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கொடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தா, அவங்க சொன்னதே நிமித்தமும்
உங்களுடைய மனசாட்சி நிமித்தமும் நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அநேக நேரங்களில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்றோம், இந்த உலகத்துக்காக, உலக அன்புக்காக. ஐயோ, இவங்க கொடுத்ததை நம்ம சாப்பிடலன்னா நம்ம எப்படி தப்பா நினைப்பாங்க, நாங்கள் எவ்வளவு அன்போடு கொடுக்குறோம், சரி இது எங்களுக்கு, எங்கள் சாமிகளுக்கு நாங்கள் படைத்தோம், உங்களுக்கு அது லட்டு தானே, உங்களுக்கு அதில் சாப்பிடல என்ன இருக்குது, நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கும் வந்து கேக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, நாங்களாம் அதெல்லாம் சாப்பிட்றோமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க அவங்களுடைய காரியத்தை அவங்க வந்து அது சரின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வேதம் அப்படி சொல்லலையே. சொல்லும்போது பார்க்கீங்கன்னா, நம்ம ஐக்கியம் எதோடு இருக்க வேண்டும், தேவனோடு இருக்கிற ஐக்கியப்படுகிற நாம் எப்படி பிசாசனுடைய காரியங்களில் ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய என்ன இருக்குது, இரத்தத்தில் ஐக்கியப்பட்டதாக இருக்கிறது. 16வது வசனம் 1 Corinthians 10:16 அப்படி நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவனுடைய இரத்தம் பரிசுத்தத்தினால ஐக்கியப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. நம்ம பிற்கிற அப்பமும் கிறிஸ்தனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்குது. அப்ப இதில் ஐக்கியப்பட்ட நாம் எப்படியாக மாம்சத்தின்படி பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவங்களோட நம்ம எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறது. அவர்களுக்கு அது நீதியாக தெரிகிறது, ஆனால் அது நமக்கு, அது தேவனுக்கு விரோதமான காரியம். ஏன்னா நம்முடைய ஐக்கியம் வந்து தேவனுடைய இரத்தத்தில் பரிசுத்தத்தில், ஆனால் அவர்களோ அவர்களுடைய ஐக்கியம் எதுப்பட்ட இதாக இருக்குது. அவர்கள் நல்லவங்களாக இருக்கலாம், அன்புள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் அதில் அவங்களுடைய ஐக்கியம் இருக்குது. கேட்டிங்களா, அவங்களுடைய ஐக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்குது. பலிகளை செலுத்துகிற பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறது அவர்களுடைய ஐக்கியம். அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களுக்கு அது தகுதியாக இருக்குது. அது எப்படி நமக்கு தகுதியாகும், அது எப்படி நமக்கு வந்து ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாகும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து ஒருவேளை வந்து உன்னுடைய கிரியையினால செய்கையினால மற்றவர்களும் இடர் அடைவார்கள். ஒருவேளை நீ வந்து அவங்க ஆலயத்தில் இருந்தேனா, ஒருவேளை நீ அந்த ஆண்ட அவங்க கடவுளை நீ ஆராதிக்காமல் இருக்கலாம். கேட்டிங்களா, நம்ம சொல்லலாம் ஒரு ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க, ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு வராங்க. அப்போ அவங்க ஆலயத்துக்கு கூப்பிடும்போது போனால் தானே அவங்களோடு நம்ம சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படியாக சொல்லலாம், நம்ம ஆலயத்துக்கு தான் போகிறோம், ஆனால் நம்ம ஆலயத்துக்கு அங்கே போயிட்டு கும்பிடுறது இல்லையே. சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆலயத்தில் போயிட்டும் இயேசுவை தான் கும்பிடுவோம் அப்படிம்பாங்க. இப்போ கட்டாயம் போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை. அதனால் போனால் அவங்க விக்கிரங்களுக்கு வணங்குவாங்க, ஆனால் நம்ம நான் ஏன் மனசுக்குள்ள கர்த்தருக்கு நான் வந்து ஜெபிப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு அதை பார்க்குறவங்க அவங்க கொஞ்சம் நம்மளுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் குறைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது இது பரவாயில்ல, இது சரியில்லை, அவங்களே போயிட்டு ஒரு ஆலயத்தில் ஒரு பாஸ்டரே போய் நிற்கிறாரு, அல்லது ஒரு எல்டர் போய் நிற்கிறாரு, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி போய் நிற்கிறாங்க, அதனால நம்மளும் போனால் என்ன அப்படின்னு நினைக்க தோணும் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு போகிறதே வந்து அவங்களோட ஐக்கியப்படுறதாக இருக்கிறது. அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பிசாசுக்கு பலியிடுகிற பேய்களுக்கு பலியிடுகிற அந்த இடத்துல அதை அஞ்சானிகள் செய்கிறாங்க. அப்போ அங்கே போய் அந்த அஞ்சானிகளோட நம்ம ஐக்கியம் வைக்கும்போது நாமும் அதில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண முடியும், எப்படி அவங்களோட ஐக்கியம் வைக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்முடைய ஞானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக நம்ம மாற்றி கொள்ள முடியுமா? ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இயேசுவை நேசிக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பக்திக்கு ஏதுவாக, கேட்டீங்களா,
ஒரு விட சொல்லலாம், நீங்க முன்னாடி அப்படி இருந்தீங்களா, ஏன் இப்ப இப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஆமா அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல முடியும். கேட்டீங்களா? அப்ப நாம முன்னாடி இருந்த மாதிரியே இப்பவும் இருந்தோம்னா நம்மள யாரு கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. இவன் பழைய ஆளுதான் அப்படிதான் நினைப்பாங்க. சாதாரண காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியம், ஒரு பொட்டு வைக்கிறது கூட இருக்கலாம். நல்லா பொட்டு வைத்துட்டு எப்பவும் கோவிலில் போயிட்டு நல்ல பூஜை பண்ற ஒரு சகோதரி வந்து திடீர்னு பொட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க வித்தியாசமாக ஒரு இருந்தாங்கன்னா கேட்பாங்கல்ல, என்ன நீ நல்லா பொட்டு வச்சுட்டு இருந்தா இப்ப ஏன் பொட்டை எடுத்துட்டு, அது எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றதுக்கு, ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்றதுக்கு. அதுல என்ன இருக்குது? அப்ப நான் வச்சுட்டு இருந்தேன், இப்ப நான் வச்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஒன்று இருதயத்துல தான் நம்ம வந்து மாறணும், வெளிப்படத்துல வெளிப்படையா ஏன் மாறணும் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாட்சியை சொல்கிற ஒரு காரியம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நீ இப்படி இருந்தவா, நீ எப்படி இல்லை வாங்கின அப்படிங்கும்போது என்னை ஆண்டவர் இப்படி மாற்றினாரு, அதனால நான் ஆண்டவருக்கு மகிமையாக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். அதனால் நம்ம பாவம் செய்யலை, நம்ம வந்து பாவம் செய்கிறேன்னு சொல்லலை. சரிங்களா? ஆனால் நம்ம ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னும் நம்மளை பழைய வாழ்க்கையினுடைய ஐக்கியமாக இருக்குதுமா, அதில் புதிதாக நம்ம இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம அவருக்கு எரிச்சலை மூட்டுறோம். இவன் அவங்களுக்கு அது ஒரு பிரசாதம், நமக்கு ஒரு சாதாரண கடையில் வாங்குற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குது? ஒருவேளை அவங்க ஒன்று ஒன்றுமே சொல்லாமல் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாங்கி சாப்பிடலாம். இது எங்களுடைய தெய்வங்களுக்கு படைத்தது என்று சொல்லி சொல்லும்போது நம்ம அதை வாங்கி சாப்பிட்டோம்னா அது நமக்கு மட்டும் பக்தி விருத்திகளை, யாராவது அதை பார்த்தாங்க, அதாவது யாராவது இவங்க சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டா கூட அவங்களுக்கும் ஒரு பக்தி விருத்திக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து அதிகம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுகிற காரியம் அல்ல. அப்போ எல்லாமே கேட்டிங்களா, எல்லாமே வந்து எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகினும் அது தகுதியாக இருக்காது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னொரு காரியத்தில் பார்க்கும்போது வந்து ரோமர் 14:19 சொல்லப்படுது என்னன்னா, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாவற்றிலும் நம்ம ஊழியங்கள் செய்யும் போதோ அல்லது விசுவாசி என்று சொல்லும் போதோ நம்ம மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்டவனாக, இவன் ஒரு தேவனுடையவன், இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்படிதான் நம்ம இருக்கணும். கேட்டீங்களா? இது குடிப்பது, சாப்பிட்றது, குடிக்கிறது, இதெல்லாம் அது ரெண்டாவது, அது ஒரு மனுஷனுக்கு பக்தி விருத்தி கொடுக்காது. ஸோ அப்படியாக நாம் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியராக செய்கிறவனாகவும் தேவனுக்கு பிரியவனாகவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. நான் ஆண்டவருக்கு நல்லவனாக இருக்கிறேன், அது எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு நம்ம நல்லவனாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம காரியங்களை, நல்ல காரியங்களை செய்கிறோன்னு சொல்லி எப்படி தெரியும்? மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது தானே அறியும். ஒரு மனுஷனை அவனுடைய கனிகளாலே அறியப்படும்னு இருக்குது. அப்போ அந்த கனிகள் எப்படி வெளிப்பட்ட உள்ள கனிகள் யாருக்கு தெரியும்? உள்ள இருக்கிறதானே வெளியே வரும். அப்ப அவனுடைய கிரியைகள் வந்து அதனுடைய கனிகளினாலே அறியப்பட்டிருக்கிறான். அப்ப நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அப்பதான் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லும்படியாக அவர்கள் நம்ம வந்து மனுஷரும் நம்மளை அங்கீகரிக்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்ம கிரியை இருக்கணும், நமக்கு செயல்பாடு இருக்கணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்?
தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி கூற முடியும்? அப்படியாக இந்த நாட்களில் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்து நான் மற்றவர்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம், ஒருவேளை வாசிய முறைகளை கலந்து கொண்டாலும் சரி கலந்து கொள்ளலாம் சரி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கலாம். சால்ரைட்டு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அவர்களுடைய அவர்களுக்கு உரிமை. அதை நம்ம வந்து கண்டிப்பாக படுத்து சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணாலே ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அது அவங்களுக்கு கேட்டிங்களா, அது அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய செயல்கள். அது ஒரு பக்தி விருத்தி எதுவாக இருக்குமா கேட்டிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் அது தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும், அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்க வேண்டும். அதான் இங்கே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டீங்களா? ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி, கணவர் மனைவி. அவர் பேரை கேட்ட உடனே இவர் வந்து கத்தோலிக்கர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர் போகிறது வந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, அவர் ரசிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அவர் என்ற ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னாரு. நான் அவர் ஊழியக்காரன் சொன்ன உடனே எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. சரி, ஏன் நான் நேரம் இருந்தால் வர்றேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், நீங்கள் எதை சர்ச்சி வந்தாலும் வரட்டனே, இங்கே போதகர் கட்டியிருக்கிற அந்த அவருடைய வீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு. ஏன், அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு உடனே, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்காரு என்று சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கிறாரு, ஒரு பெரிய பங்களா. அதில் வந்து இருக்கிற ஜாமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலை உயர்ந்த ஜாமங்களை வச்சு அவ்வளவாக கட்டி இருக்காரு. அவருக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக அதுக்கு இருக்கும்படியாக அவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கிறாரு. அதை வந்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னாரு. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், ஏன்? அப்போ நான் கேட்டேன், அவற்றை நீங்கள் அதை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன், சபையிலேருந்து நிறைய பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அது எங்கள் காணிக்க தசம பாகத்தை வச்சு தான் அவர் எல்லாம் பண்ணார் அப்படின்னாரு. அப்போ காணிக்க தசம பாகம் தேவனுக்கு உரியது, அதை எடுத்து இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்து அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது, அதை எடுத்து அவருக்கு அனுபவிக்கலாம், காணிக்க தசம பாகத்தை எடுத்து அனுபவிக்கலாம், ஊழியக்காரராக இருக்கிறாரு. ஆனால் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அது அவருக்கு தகுதியாக இருக்குமா? எல்லாத்துக்கும் வீடு வேணும், காரு வேணும், பரவாயில்ல, அதுக்காக வந்து ஊழியக்காரன் தரித்திரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் வச்சு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் வந்து விலை உயர்ந்த இதாக வந்து அவ்வளோ பெரிய இன்னும் கோடிக்கணக்கில் ஒரு வீட்டை கட்டி அவ்வளோ தூரத்துக்கு என்னை ஆண்டவர் என்னை ஆசிரியத்திற்காக நான் இப்படி எல்லாம் செய்தங்கிற சொல்கிற வார்த்தை சரியில்லாத வார்த்தை, தகுதி இல்லாத வார்த்தை. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவாக வார்த்தை. அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவருக்குன்னு காணிக்க கொடுத்தோம், ஆண்டவருக்குன்னு கசாபாகத்தை கொடுத்தோம், இந்த ஆள் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு தனக்குன்னு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு, ஒரு சாதாரண வீடு இல்லை, பயங்கரமான ஒரு பெரிய பங்களா கட்டி ஏகப்பட்ட பணத்தை ஃபுல்லாக அதை செலவு பண்ணிட்டு எங்களை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்தார்னு மற்றவங்களுக்கு அறியும்படியாக செய்தோன்னு சொன்னால் அந்த சாதாரண இருக்கிற ஜனங்களுக்கே இந்த ஆள் பண்ணுறது என்னங்கிறத அவங்களுக்கு அறிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக சத்தியம் தெரியாது. ஆனால் இது எப்படி ஒரு பாஸ்டர் அப்படி செய்ய முடியும்? அப்போ அவருக்கு அது தகுதியாக இருக்குமா, அல்லது அது ஒரு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்குமா? எத்தனை பேர் உட்காந்து திட்டுவாங்க அந்த பாஸ்டரை, இப்படி வந்து சபையனுடைய பணத்தை எடுத்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது தகுதி இல்லாதது, அது பக்தி விருத்திக்கு எதுவாக இல்லாதது. ஸோ அப்படியாக எதை எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு அதிகாரம் இருக்கலாம் நமக்கு, என் வீட்டில் நான் செய்கிறேன், அது எப்படி தகுதியாகும்? ஒரு தடவை ஒரு பாஸ்டர் வந்து ஊழியத்துக்கு வந்திருந்தார், அவர் பிரசங்கம் பண்ண கொடுத்தோம். அடுத்தால என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வர விசுவாசி வீட்டிலே
அவர் வந்து ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தினார். நம்ம சபைக்கு வர ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரையும் அங்கே கூட்டிக்கிட்டாரு. எனக்கு தெரியாது அந்த மீட்டிங்லாம். ஸோ அதை நம்ம சர்ச்சு வர விசுவாசிங்க, இங்கே நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு, வெளியூரில் உள்ளவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டார் போட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா சபையில் வரவங்களோட வீட்டில் போயிட்டு ஒரு சபை போதற்கு தெரியாமல் கேட்டிங்களா, ஸோ சபையில் உள்ள ஜனங்களையும் கூட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு அவங்க அதிகாரம், அவங்க வீடு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் வீடு, யாரை வேணாலும் கூப்பிடலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. அது தகுதியாகுமா? அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்குமா கேட்டிங்களா? அப்போ அந்த போதகர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் சபையில் வந்து உங்கள் சபையில் உள்ள ஒரு விசுவாசி வீட்டில் நான் ஒரு மீட்டிங் போட்டு உங்கள் ஜனங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தெரியாமல் ஒரு படத்தை நடத்தினா அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? ஒத்துக்கொள்வீங்களா? ஆனால் நான் சொன்ன அவட்ட ஒன்று நான் திட்டல ஒன்றும் செய்யலை, அதில் இனி நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி செய்யாதீங்க அப்படின்னு தாழ்மையோடு தான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த வீட்டுக்கே இது போட்டார், இந்த மாதிரி உங்கள் பாஸ்டர் நீங்கள் கூப்பிட்டாரு, இப்படி அவரே எப்படி கேட்க முடியும் ஆய் பண்ணார். அவங்களும் எப்படி எங்கள் வீட்டில் நான் வைக்கிறதுக்கு இவர் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அறியாமையில் பாவம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்க. ஏன்னா பாஸ்டர் ஒரு ஊழியக்காரனுக்கு ஞானம் இருக்கணும்ல கேட்டிங்களா, ஒரு தகுதி இருக்கணும்ல. ஸோ அப்போ தனக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதி அப்படின்னா இப்படி கேட்டிங்களா? அப்போ அவன் எல்லாமே தகுதி கிடையாது கேட்டிங்களா? அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து அது பக்தி பக்திக்கு ஏதுவாக இருக்காது கேட்டிங்களா? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு போயிட்டு எப்படி இந்த பார்த்தீங்கன்னா பேய்களுக்கு பலியிடுகிறவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக அங்கே போய் இருக்க முடியும்? அவங்களோட நட்பை பற்றி சொல்லல ஆண்டவர் கேட்டிங்களா? அப்படின்னா எல்லாருமே இந்துக்கள் பூராமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கல் அப்படி சொல்லலை. ஆனால் அங்கே போய் செய்கிற இடத்துல நம்ம போய் என்னன்னா அவங்க கொடுக்குற காரியத்தை சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமாக மாறாக அவர்கள் சொல்லின் மித்தம் நம்முடைய மனசாட்சியின் மித்தம் சாப்பிட்டோம்னா அது எப்படி நமக்கு தகுதியாக இருக்கும், எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும்? இதை நம்ம வந்து யோசித்து பார்க்குறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்ல தேவன், ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது நாம் ஆண்டவராலேயும் அங்கீகரிக்கப்பட்டிருப்போம், மனுஷனாலேயும் அங்கீகரிக்கப்பட்டிருப்போம். ஆண்டவருக்கு அங்கீகாரம் இல்லைன்னா மனுஷன் கூட எப்படி அங்கீகாரமாக இருக்க முடியும் இல்லையா? கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.